மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாநில அரசுகளின் வரி உரிமைகளையும் நிதி உரிமைகள் பலவும் ஏற்கனவே பறிக்கப்பட்டு விட்டன. நிதிக்காக ஒன்றிய அரசை சார்ந்திருக்க வேண்டிய நிலை கடந்த 8 ஆண்டுகளில் மேலும் அதிகமாகிவிட்டு அனைத்து நிதிகளையும் கேட்டு கேட்டு வாங்க வேண்டிய நிலைமையே இருக்கிறது. கட்டணம் உயர்த்தினால்தான் சலுகைகள் வழங்கப்படும் என ஒன்றிய அரசு தொடர்ந்து வலியுறுத்துகிறது. இப்படிப்பட்ட நிலையிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும் சுமையை தந்துவிடக்கூடாது என்று பெரும்பாலான சுமையை அரசே தாங்கிக் கொண்டு சிறிய அளவிலான கட்டண சீர்திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் நடவடிக்கைகள் நடுத்தர வர்க்கத்தினை பாதிக்காத வகையில் மேற்கொள்ளப்பட்டன. புதிய நிதி ஆதாரத்தை திரட்டுவதுதான் எங்கள் முன்னால் உள்ள மிக முக்கியமான பெரிய சவாலாக இருக்கிறது என்பதையும் நான் மனதிறந்து ஒப்புக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இத்தகைய சூழலிலும் அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. அரசு ஊழியர்கள் நலன் காப்பதில் திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த அளவிற்கு கண்ணும் கருத்துமாக செயல்படும் என்பதை அரசு ஊழியர்கள் நன்கு அறிவார்கள். அரசு நலத்திட்டங்களையும் பல்வேறு சேவைகளையும் மக்களிடையே சிறப்பாக கொண்டும் சேரும் விதமாக 10,338 புதிய பணியிடங்கள் பல்வேறு துறைகளில் அரசால் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் நோய் தொற்றால் பணியிடை மரணமடைந்த 409 முன்கள பணியாளர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 98,45,00,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது. 2க்கும் குறைவான குழந்தைகள் உள்ள மகளிர் அரசு ஊழியர்களுக்கான மகப்பேறு கால விடுப்பு 9 மாதங்களிலிருந்து 12 மாதங்களாக உயர்த்தப்படும் என்ற தேர்தல் அறிக்கையின் வாக்குறுதியை இந்த அரசு 1/7/2021 முதல் செயல்படுத்தி இருக்கிறது. நாங்கள் மதத்திற்கு எதிரானவர்கள், நாத்திகர்கள் என்று சொல்லி கோவில்களை சரியாக பராமரிக்கல என்று ஒரு கூட்டம் வீண் வதந்திகளை செய்திகளாக பரப்பி கொண்டிருக்கிறது. நான் பலமுறை இதற்கு பதில் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் மதவாதத்துக்கு தான் எதிரானவர்களை தவிர மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. மீண்டும் சொல்லுகிறேன், நாங்கள் மதவாதத்திற்கு தான் எதிரானவர்களை தவிர மதத்திற்கு அல்ல. மக்களின் மத நம்பிக்கையை தங்களது சுயநலத்துக்கு பயன்படுத்திக் கொள்வதற்குத்தான் நாங்கள் எதிரிகளை தவிர நம்பிக்கையாளர்களுக்கு எதிரிகள் அல்ல. சுமார் 3,657,48,00,000 ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. உண்மையான பக்தர்கள் இதை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் போலியான கபட வேடதாரிகள் அரசுக்கு நல்ல பேர் கிடைப்பதை பொறுத்துக்கொள்ள இயலாமல் தூற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி சாதனைகள் செய்வது சிலருக்கு பிடிக்கல. அனைத்து கோயில்களும் புத்தொழி பெறுவது சிலருக்கு பிடிக்கல. அதனால்தான் அவர்கள் அவதூறு செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு குறித்து இந்த மாமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. குற்றச்சாட்டு சொல்வதாக இருந்தால் அதனை ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும், பொத்தாம் பொதுவாக சொல்லக்கூடாது. மத கலவரங்கள் நடந்துள்ளதா, சாதி கலவரங்கள் நடந்துள்ளதா சொல்லுங்கள். பொதுமக்கள் மீது துப்பாக்கி சூடு நடந்துள்ளதா, அப்பாவி உயிர்கள் பறிபோனதா, நெஞ்சை உழுக்கக்கூடிய பொள்ளாச்சி சம்பவமும் மர்மத்தின் உச்சாய் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய கொடநாடும் கொலைகளும் கொள்ளைகளும் யாருடைய ஆட்சி காலத்தில் நிகழ்ந்தன என்பதை மக்களும் நன்கு உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது நடந்த குற்றச்சம்பவங்களில் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லையா சொல்லுங்கள். காவல்துறை அவர்களது கடமையை சிறப்பாக செய்து வருகிறது. அதை சொல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்பட்ட குற்றங்களை பேசுவதால் என்ன பயன்? மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை திறம்பட நிலைநாட்டிட இந்த அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. அரசின் சீரிய நடவடிக்கைகளால் தமிழ்நாடு தொடர்ந்து அமைதி பூங்காவாக திகழ்கிறது. அதன் காரணமாக பல்வேறு நாடுகளிலிருந்தும் தொழில் முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டினை தேடி வந்து இங்கே முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மதவாத, இனவாத, தீவிரவாத சக்திகளை ஒருபோதும் இந்த அரசு வளர விடாது. எந்த ஒரு வன்முறையும் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழும்.